Hi, welcome to my channel and I am Pooja. In the video, simple and tasty murukku eppadi seiyalaanu paakalam. Pudusa try pannavangala indha recipe senju paarenga, ungaloda murukku romba yummy-aavum tasty-aavum irukum. So let's get into the video. Simple ungalku arisi maavu irundha podum. And in the video, I na use pannirukkiradhu pathiri podi. இது ஒன்றும் இல்லை, இது அரிசி மாவு தான். அரிசி மாவை ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. பத்திரிங்கிறது ஒரு கேரளா ரெசிபி. இந்த மாவில் தான் அந்த அரிசி ரொட்டி வந்து பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாவை வச்சு தான் நான் இன்றைக்கி முறுக்கு பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிற அரிசி மாவு வந்து ஈஸ்டர்னோட பத்திரி பொடி. டபுள் ஹார்ஸ்லேயும் நான் செஞ்சுருக்கேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கோங்க. நான் இங்கே ஒரு போலில் ஒரு கப் அளவுக்கு இந்த பத்திரி பொடி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பத்திரி பொடி வந்து நான் ஜலிக்கலை. ஆல்ரெடி இது ஃபைன் பவுடராக இருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கிறத இருந்தால் அந்த அரிசி மாவை நீங்கள் ஜலித்து அதுலேருந்து ஒரு கப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பொரியிடலையே நல்லா நான் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதை நல்லா ஜலித்து நான் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து நிறைய குவான்டிட்டி இருக்குது, நான் இவ்வளோத்தையும் நான் போட போகிறதில்ல. இதில் இருந்து ஒரு ஹாஃப் கப்பை மட்டும் மெஷர் பண்ணி நான் போட போகிறேன். ஸோ ஒரு கப்பு ரைஸ் ஃப்ளார், ஹாஃப் கப்பு பொரியிடலை பொடி. இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பை வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ண போகிறதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. அதனால் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு நான் அரை கப்பு இங்கே பொரியல மாவை வந்து நான் மெஷர் பண்ணி இந்த மாவோட நான் சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் எள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட பிளாக் கலர் எள் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் கலர் இருக்குது, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 3/4 ஸ்பூன் வந்து நான் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஓமம் இருந்தால் ஓமம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து நான் மெல்ட் பண்ணிக்கிற போகிறேன். உங்ககிட்ட ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த முறுக்கு மாவில் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஸோ என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால நான் லேசாக மெல்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மெல்ட் பண்ண பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து நான் அந்த முறுக்கு மாவில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி சூடான பட்டரை இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. பட்டர் ஏன்னா சூடாக இருக்கும், டைரெக்டாக கை விடாதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாகவும் தண்ணி விட்டு மாவை நல்லா பினஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப டைட்டாக பினஞ்சிடாதீங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு சாஃப்டாக மாவு பினையோமோ அதே மாதிரி இந்த முறுக்குக்கு கூட அந்த அளவுக்கு மாவு நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மாவு பினைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ரெடிமேடு முறுக்கு மாவு ஈஸியாகவே கிடச்சிரும். அப்படி ரெடிமேடு மாவு கிடைக்காட்டினா கூட அரிசி உளுந்தம்பருப்பு கரெக்டான ரேஷியோவில் எடுத்து நம்ம போய் மாவு ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டால் நம்மளுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிரும். அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு முறுக்கு மாவு வந்து ஈஸியாக கிடைக்காது. நம்ம அதுக்குண்டான தமிழ் ஸ்டோர்ஸ் இல்லை இந்தியன் ஸ்டோர்ஸில் போய் தான் நம்ம வாங்கணும். ஸோ அப்படி நம்ம சில நேரம் போகும்போது ஒன்று அந்த முறுக்கு மாவு பாக்கெட் கிடைக்காது, அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்கும், இல்லை ஸ்டாக்கே வராமல் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ரைஸ் ஃப்ளாரோ இந்த மாதிரி பத்திரி பொடியோ எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அப்போது அந்த மாவு வாங்கிட்டு வந்து ஜலித்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக பொரியிடலை மாவு மிக்ஸ் பண்ணி முறுக்க செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவு பிணைஞ்சிட்ருக்கும் போதே பாதியிலையும் கொஞ்சம் சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேற்கொண்டு தண்ணி விட்டு நீங்கள் மாவு பிணைய ஆரம்பிங்க. இந்த பொரிகடலை மாவில் பண்ணுற முறுக்கு வந்து உங்களால் டேஸ்ட்டே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இதில் அரிசி உளுந்து செஞ்ச அந்த முறுக்கோட டேஸ்ட்டும் இந்த பொரிகடலை மாவு மிக்ஸ் பண்ண முறுக்கோட டேஸ்ட்டும் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். நீங்களே சொன்னால் தான் தெரியும் இதில் நான் வெறும் அரிசியும் பொரிகடலையும் போட்டு தான் முறுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு ரொம்ப எம்மியான டேஸ்ட்டில் இருக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக நான் பினைஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட முறுக்கு மாவை இந்த மாதிரி சாஃப்டாக பினைஞ்சிக்கோங்க. இப்போது எண்ணெயில் நம்ம முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே சாதாரணமாக 3 ஹோல் வச்சுருக்கிற முறுக்கு சுடுற அச்சு தான் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். இதில் தான் நான் இன்றைக்கி முறுக்கு சுட போகிறேன். இதிலே நிறைய ஷேப்ஸ் எல்லாம் வருது, உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நான் என்னோடய முறுக்கு அச்சை வந்து அந்த உலக்கில் போட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே நான் பாட்டமில் போட்டு கை வச்சு பின்னாடி அதை அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராப்பராக நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு மாவு எல்லாத்தையும் நான் இதுக்குள்ளே நான் ஸ்டஃப் பண்ணிக்கிறேன்.
என்னோடய இடியாப்ப வழக்கு வந்து இது ரொம்பவே பெருசு, நிறைய குவான்டிட்டி பிடிக்கும். நான் இங்கே ஒரு கப்பு அளவுக்கு தான் மாவு போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த மாவு எல்லாத்தையுமேவும் நான் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டேன். இடியாப்ப வழக்கோட கேப்பை எடுத்து நல்லா இதை நான் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணினதுக்கப்புறமா இட்ஸ் ரெடி டு கோ. நம்ம இந்த மாவை வந்து பிழிஞ்சு நம்ம முறுக்கு சுட போகிறோம். நான் இங்கே வந்து கரண்டி எடுத்துருக்கிறேன். இந்த கரண்டியில் முறுக்கு பிழிஞ்சிட்டு இந்த முறுக்கு அப்படியே நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். சப்போஸ் அந்த கரண்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடுறது கஷ்டமாக இருந்தால் ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க, பட் பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த தட்டை திருப்பி போட்டு பின்னாடி நல்லா எண்ணெய் தடவிட்டு அது மேலே நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போடுங்க. அப்போ அந்த தட்டிலையும் மாவு ஒட்டாது. ஸோ இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பெட்டர் ஆப்ஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பேன் எடுத்துருக்கிறேன். அந்த பேனில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். முறுக்கு சுடும் போது கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை ரைஸ் பிரான் ஆயிலோ கெனலோ ஆயில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. முறுக்குக்கு கடலெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஸோ கடலெண்ணெய் ஊற்றி நீங்கள் முறுக்கு சுட்டு பாருங்கள், அதோடய டேஸ்ட்டே தனி தான். நான் ஊற்றின கடலெண்ணெய் வந்து நல்லா சூடாகிருச்சு, கீழே பாட்டமில் வந்து பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் முறுக்கு மாவை கொஞ்சோன்னு எடுத்து நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு பாருங்கள். நல்லா அப்படி உள்ளே போட்டவுடனே அப்படி டக்குன்னு வெளியே பொறிஞ்சு வந்துடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம முறுக்கு போடலாம், இது கரெக்டான டைம். இப்போ இந்த குட்டி பீஸை தூக்கி மெல்ல வெளியே போட்டுட்டு நான் ஆல்ரெடி முறுக்கு கரண்டியில் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது அப்படியே நான் ஆயிலில் வந்து உள்ளே முக்கிடுறேன். ஸோ அதுவேவும் எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக எண்ணெய்க்குள்ளே போயிடும். ஸோ இப்படி முறுக்கு வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இனிஷியலாக இவ்வளோ பபுள்ஸ் வரதா செய்யும். அப்போது அதை சைடில் ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து முறுக்கு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போடுங்க. நீங்கள் போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயேவும் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும். அடங்கினதுக்கப்புறமா அப்படியே மெல்ல அந்த முறுக்கை எடுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு வந்து எக்ஸாக்டாக இந்த கலரில் எடுத்துக்கோங்க, இதை விட நீங்கள் டார்க்காக எடுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பொரிகடலை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அது குயிக்காக வந்து கருகிடும். நீங்கள் இன்னும் டார்க் கலராக நீங்கள் எடுக்கும்போது சாப்பிடும்போது கருகின வாசம் இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டாக கலரில் நீங்கள் எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆயில் வந்து ரொம்ப புகை வர அளவுக்கு ரொம்ப சூடாக வச்சுக்காதீங்க. ஸோ அப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா முறுக்கு போட்ட உடனே கருகிரும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுப்பை வந்து கரெக்டாக ஒரே அளவு கடைசி முறுக்கு வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஆயில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பட் மீடியமுக்கு கீழே நீங்கள் குறைக்க வேண்டாம். கொஞ்சமாக குறைச்சி வச்சு நீங்கள் முறுக்கை ஒன்று ரெண்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. முறுக்கெல்லாம் சுட்டு ஒரு பெரிய பிளேட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள். ஒரு பெரிய டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது கீழே பாட்டமில் வந்து ஒரு நாலஞ்சு ஷீட்டு வந்து கிச்சன் டவல் வச்சுக்கோங்க. அது மேலே முறுக்கு ஒரு லேயர், அப்புறமா கிச்சன் டவல் ஒரு மூணு நாலு ஷீட்டு, முறுக்கு கிச்சன் டவல் முறுக்கு, இந்த மாதிரி மாறி மாறி வைக்கும்போது முறுக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயில் எல்லாமேவும் கிச்சன் டவல் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ நம்ம முறுக்கை சாப்பிடும்போது நிறைய ஆயில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம், டேஸ்ட்டும் கூட இன்னுமே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்பை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முறுக்கு நீங்கள் பிழிஞ்சிட்டு எண்ணெயில் போடும்போது அந்த எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா முறுக்கு வந்து பிரியாமல் இருக்கணும். அப்படி பிரிஞ்சிச்சுன்னா உங்களோட முறுக்கு மாவில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் எண்ணெயில் போடும்போது சப்போஸ் முறுக்கு பிரிஞ்சிருது அப்படின்னா நீங்கள் மாவில் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை சாஃப்டாக பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பிழியுங்க. இந்த மாதிரி முறுக்கை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.